அன்பானவர்களே, கோயம்புத்தூரில் கொரோனா ருத்ரதாண்டவம் ஆடுவோம் அப்படின்னு தோணுது. ஒரு நாளில் 395 பேர் அப்படின்னு ரெகுலரா வந்துட்டே இருக்கு. சென்னைக்கு அடுத்தபடியா ஃப்ரெஷ் கேசஸ் அதிகமா ரெஜிஸ்டர் ஆகக்கூடியது கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்றாங்க. மதுரை, தேனி, அப்புறமா கோயம்புத்தூர் அதிகப்படியான ஃப்ரெஷ் கேசஸ், ஒரு நாள் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் கேசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு கடையில் பணி செய்யக்கூடிய 15 ஊழியர்களுக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் கேசஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. போன வாரம் ஒரு ஜுவல்லரியில 50க்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு கொரோனா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கிராஸ்கட்ல இருக்கக்கூடிய ஒரு கடையிலிருந்து 15 ஊழியர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பிளாஸ்மா வங்கி அப்படிங்கிறத நமது அமைச்சர்கள் 2 பேர் சேர்ந்து துவங்கி வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான நியூஸ், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்ல சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் 15,25,000 ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு. ஒரே ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஆகுது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்பு உண்டாக்குறதா நம்ம வேலை. இந்த வீடியோல அதை பத்தி நம்ம பேச போறோம். கோயம்புத்தூர்ல ஏன் கொரோனா கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல ஏதாவது பாசிட்டிவ் முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கான இந்த வீடியோ பதிவு. கோயம்புத்தூர் கொஞ்சம் பெரிய ஏரியா தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர்ல கொரோனான்னு ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். இப்ப இன்னொரு வீடியோ இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல கல்ஜான் ஜுவல்லர்ஸ், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம 100 feetல இருக்கக்கூடிய கல்ஜான் ஜுவல்லர்ஸ்ல 50க்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு கொரோனா இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. சரி, அதோட கடைகளுக்கு போகக்கூடிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா, இல்ல கடைகள் எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மத்த எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு செல்வா சிங், நம்ம கிராஸ்கட்ல கூட செல்வா சிங் சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்க 15 ஒர்க்கர்ஸுக்கு எம்ப்ளாயீஸுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கடைகள் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, மாநகராட்சி நிர்வாகம் அதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சிங்கிள் கிளஸ்டர்ல இவ்வளவு பெரிய கவுண்ட் வரும்போது மொத்தமா மாவட்டம் முழுக்க எவ்வளவு வரும் அப்படிங்கறதுதான் யோசனைக்குரிய விஷயமா இருக்கு. இது ஒரு ஏரியால வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 392 பேர் ஒரு நாளைக்கு கவுண்ட் வருது. சோ 392 பேர் கவுண்ட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவை அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு செவிலியர் மாணவி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுல பாதிக்கப்படுறாங்க. சோ அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விகளாக இருக்கு. மொத்தமா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 11,000க்கு குறைவான கொரோனா பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. 11,000 பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,000 பேஷண்ட் இப்ப ஆக்டிவா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இவ்வளவு பெரிய கவுண்ட் இருக்கும்போது கோயம்புத்தூரில் இன்னும் சில கட்டுப்பாடு நடவடிக்கைகள் வேணுமோ அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. சரி, இன்னொரு பக்கம் ஏன் இந்த சித்த மருத்துவத்தை இன்னும் ப்ரமோட் பண்ணல அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு அரசாங்க தரப்பில் சொல்லக்கூடிய பதில்கள் 20 இடங்களில் சித்த மருத்துவ மையங்களையும் சித்த மருத்துவமனைகளையும் ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சாலிடான ஆன்சர்ஸ் சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு போயிட்டு இருந்தாலும் கூட கொரோனாவுக்கான தீர்வாக நினைக்கப்படும் பிளாஸ்மா வங்கி. அதன்பா பிளாஸ்மான்னு கேட்டா, நோயாளியினுடைய உடம்பில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை எடுத்து ரத்த அணுக்கள் பிளாஸ்மாவை எடுத்து கொரோனா பாதித்த நபர்களுக்கு அதை இன்செக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு திறன் கொரோனாவை கட்டுப்படுத்தி விடும் அப்படிங்கிறதா பிளாஸ்மாவோட ட்ரீட்மெண்டோட ஃபார்முலாஸ். இதை கோயம்புத்தூர் இனிஷியேட் பண்ணணும் ஒரு ரெக்வஸ்ட் இருந்துச்சு. நம்ம அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் அவர்களும் வேலுமணி அவர்களும் அதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல 25 லட்சம் ரூபாய் செலவுல கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் பிளாஸ்மா வங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல 2 ராணுவ வீரர்கள், ஒரு பத்திரிகையாளர் உட்பட ஒரு 3 பேர் ஃபர்ஸ்ட் நாளே பிளாஸ்மா தானத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல கொரோனால இருந்து ரிலீவ் ஆகி வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த பிளாஸ்மா தானத்தை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கொரோனாவை குணப்படுத்துவதற்காக தடுப்பு மருந்துகளை எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு பக்கம் பார்ப்போம் அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவத்தை இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா கவுண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அப்படிங்கிற எண்ணங்களும் எல்லாமல் இல்லை. கோயம்புத்தூர் சென்னைக்கு அடுத்தபடியா அதிகமான கேசஸ் இருக்கு. இது வரைக்கும் 11,000 கொரோனா நோயாளிகளை பார்த்திருக்கிறது. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனை, கொடிசியா கிராமம் அப்படின்னு எல்லா இடமும் பெட்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஆகுதோ அப்படிங்கிற கேள்வியும் எல்லாமே இல்லை. எப்படியாக இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியா சில முடிவுக்கு எடுத்து நோயாளிகளை தனிமைப்படுத்தணும், இதை வராம கட்டுப்படுத்தணும். இன்னும் சொல்ல போனா அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஜுவல்லரி ஷாப்ல கொரோனா 57 பேருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல 15 பேருக்கு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு மேல ஒரு துணி கடையில 10-15 பேர் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இன்டர்நெட்ல பாசிட்டிவ் வருதுல்ல, டாஸ்மார்க்ல ஒரு பாசிட்டிவ் கூட வரல அப்படின்னு யோசிக்காம இல்லை. ஏன்னா லாக்டவுன் சண்டே, ஃபுல் லாக்டவுன் சொல்றோமா, சோ சண்டே அப்ப சாட்டர்டே அன்னைக்கு எவ்வளவு சேல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 15.7 லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கு ஒரே ஒரு நாள்ல. கோயம்புத்தூர்ல வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் 2ஆ பிரிச்சிருக்கு. இதுல வடக்கு மண்டலத்துல மட்டும் 8 லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கு, தெற்கு மண்டலத்துல 7 லட்சம் ரூபாய்க்கு, மொத்தம் ஒரு 15,75,000 ரூபாய் வரைக்கும் ஒரே நாள்ல சேல்ஸ் ஆகும். ஆனா இங்கெல்லாம் கொரோனா பரவறதே இல்ல பாருங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், இந்த சூப்பர் மார்க்கெட்டு, डिपार्टमेंटल स्टोर्स ज्वेलरी शॉप्स டாஸ்மார்க்ல என்ன மாடலை ஃபாலோ பண்றானோ அந்த மாடலை ஃபாலோ பண்ணாங்க அப்படினா கொரோனா வராம போயிடும்ல. நம்ம அரசியல் பேசுறீங்க, பொதுவான கருத்துக்களை சொல்ல வைக்கிறோம். எதுவாகவே இருந்தாலும் கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், மால்ஸ் மற்ற எல்லா இடங்களிலுமே கண்காணிப்பை தீவிரப்படுத்தி கொரோனாவை கட்டுப்படுத்துறது ஒரு தனிநபரின் கடமை அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ பதிவு. உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். பல நல்ல விஷயங்களை தேடி வரும் அப்படிங்கறதுக்காக நன்றி நண்பர்களே.